ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ராகி சேமியா உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ராகி சேமியா 300 கிராம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது ராகி சேமியா உப்புமா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறதுனால தண்ணி ஊற்றி அடுப்பில் அவச்சிடலாம். இட்லி தட்டு வச்சு வேக வைக்க துணி போட்டுக்கலாம். ஊற வச்ச ராகி சேமியாவை இது மேலே சேர்த்துடலாம். எல்லா சேமியாவையும் வச்சாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதை அடுப்பு தாளிச்சிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வானலி அடுப்பில் வச்சிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சனா 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாய் இது கூட நறுக்கி சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு லைட்டாக வதக்கி விட்டுலாம். வேக வச்சா ராகி சேமியாவை சேர்த்துடலாம். சேமியா போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, நல்லா ஹார்ட் ஆயிரும். லைட்டாக 2 பெரட்டு பெரட்டினாலே போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த ராகி சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டில் ராகி சேமியா உப்புமா போட்டு தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான், சுவையான சூப்பரான ராகி சேமியா உப்புமா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.